வணக்கம் நண்பா, நம்ம சேனலில் நீ பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா, ஒரு லோன் ஆப் பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த லோன் ஆப் நேம் வந்து பார்த்திங்கன்னா ருப்பீ ரெடி. இதில் வந்து இன்ஸ்டண்ட்டாக லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. யார் யாரெல்லாம் லோன் எடுக்கலாம்னு வந்து பார்த்திங்கன்னா, வேலைக்கு போகிறவங்களும் லோன் எடுக்கலாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அன்எம்ப்ளாயும் லோன் எடுக்கலாம். இதில் லோன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவைன்னு வந்து பார்த்திங்கன்னா, ஆதார் கார்டு, பேன் கார்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட். இது மூணு இருந்தால் போதும், நீங்கள் வந்து இந்த ஆப்பில் லோன் எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, நான் போகிற ஒரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வரும். நான் இந்த லோன் ஆப்பை லைவாக வந்து அப்ளை பண்ணி லோன் எடுத்திருக்கேன், அதுதான் இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிறேன். எல்லா லோனுக்கு மாதிரி தான் இந்த ஆப்பும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் நம்பர் கொடுப்பீங்க, மொபைல் நம்பர் கொடுத்த அப்புறம் ஓடிபி வரும். ஓடிபி வந்தவொடனே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆக்சஸ் ஆப்ஷன்லாம் கேட்கும். அதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் காண்டாக்ட்லாம் வந்து எடுத்துப்பாங்க. எடுத்துகிட்டு நீங்கள் கரெக்டாக பே பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. பே பண்ணல அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இவங்களாம் வந்து கால் பண்ணுவாங்க, இதெல்லாம் ஓகே அப்படின்னா மட்டும் ஆன்லைனில் லோன் எடுங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லோன் ஆப்புமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம் தான். இந்த 10 வட்டிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி தான் ஆன்லைனில் இருக்கும். எமர்ஜென்சி பர்பஸில் மட்டும் எடுங்க. எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு ரெண்டு முறை உங்களால் கட்ட முடியுமான்றதை யோசிங்க. ஏன்னா எடுத்துகிட்டு இந்த மாதிரி நிறைய பேர் ஆன்லைனில் வந்து மாட்டிக்கிறாங்க. அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன். இந்த ஆப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்படின்னா நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயே போயிட்டு ருப்பீ ரெடின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த லோன் ஆப் வந்து வரும். நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணுறேன். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மொபைல் நம்பர் தான் கிடச்சி, என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்தப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லெட் ஸ்டார்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கேட்குது. நான் அதை கொடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு சில ஆக்சஸ் ஆப்ஷன்லாம் வந்து கேட்குது. அதெல்லாம் நீங்கள் கொடுக்குறப்ப தான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைல் காண்டாக்ட்லாம் வந்து எடுக்கிறாங்க. இந்த லோன் ஆப் மட்டும் எடுக்கல, எல்லா லோன் ஆப்புமே வந்து பார்த்திங்கன்னா சேம் இதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் லோன் கட்டலை அப்படின்னா உங்களை வேறு எந்த ஒரு விதத்துலையும் அவங்களால கேட்க முடியாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஆப்பில் லோன் கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. எப்படின்னா நீங்கள் ஏற்கனவே நிறைய லோன் ஆப்பில் எடுத்து பே பண்ணல, என் சிவில் ஸ்கோர் வந்து கம்மியாக இருக்குது, நான் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறேன், இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கேன், நான் வந்து டைமுக்கு பே பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து சிவில் ஸ்கோரை வச்சு தான் லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு சிவில் ஸ்கோர் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா லோன் கிடைக்காது. நீங்கள் வந்து இந்த ஆப்பில் சூஸ் பண்ணலாம், இவ்வளோ அமௌண்ட்டுக்காக நான் அப்ளை பண்ணுறேன், நான் வந்து 25,000 அந்த மாதிரி கொடுக்கலாம், உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவையோ அதை வந்து கொடுங்க. நீங்கள் அமௌண்ட் அதிகமாக கொடுக்குறப்ப உங்களுக்கு சேலரி ஸ்லிப் இந்த மாதிரி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கம்மியாக கொடுத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே கேட்காது. நிறைய ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபஸ்ட்டு கம்மி அமௌண்ட்டு தான் தராங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பேமெண்ட் கரெக்டாக பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து எடுத்த அமௌண்ட்டே வந்து டைமுக்கு பே பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து லிமிட் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேமெண்ட் அந்த மாதிரி கரெக்டாக பண்ணுறீங்களான்னு பார்த்து தான் வந்து பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு உங்கள் பேன் நம்பர், ஆதார் நம்பர் கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் கூட லிங்க் ஆயிருக்கான்னு பாருங்கள். அப்படி லிங்க் ஆகலனா வர ஓடிபியை நீங்கள் எடுத்து அந்த 6-digit நம்பர் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். என்டர் பண்ணவொடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நிமிஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லோன் கிடைக்குமா அப்படின்றத வந்து யோசிக்கவே தேவையில்ல. உங்களுக்கு ஒரு நிமிஷத்துலேயே வந்து சொல்லிடுவாங்க ரிஜெக்ட் ஆகிடுச்சா இல்லை சக்ஸஸ் ஆகிடுச்சா அப்படின்றது. ஏன்னா மற்ற ஆப்லாம் வந்து டைம் எடுத்துப்பாங்க, ஒரு 10-5 நிமிஷமாவது எடுத்துப்பாங்க. இந்த ஆப்பில் அப்படி கிடையாது. நீங்கள் உங்கள் ஆதார் கார்டு, பேன் கார்டு ஸ்கேன் பண்ணுறப்பே உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்ல. உங்கள் பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் ஆதார் கார்டில் இருக்கிறபடியே அதுவே எடுத்துக்கும். எடுத்துக்கிட்ட அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு நிமிஷத்துலேயே வந்து செக் பண்ணி சொல்லிடுறாங்க ரிஜெக்ட் அப்படின்னா. உங்களுக்கு நீங்கள் கொஞ்ச நாள் கழிச்சு ட்ரை பண்ணலாம், இல்லை உங்கள் சிவில் ஸ்கோரை பொறுத்து இருக்குது. சிவில் ஸ்கோர் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து லோன் கிடச்சிரும். இந்த ஆப்பில் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆர்பிஐ அப்ரூவ் பண்ண லோன் ஆப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம். ப்ளேலிஸ்ட்டில் போய் இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா நிறைய லோன் ஆப் இருக்கும். அந்த லோன் ஆப்பில் எதனா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ஆப்பில் லோன் கிடச்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்து எடுக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த ஆப்பை நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை பற்றி சொல்லுங்கள். நான் ஏன்னா ஏற்கனவே ப்ளே ஸ்டோர்லேயே அது ரிவ்யூ பற்றிலாம் பார்த்தேன். இன்ஸ்டண்ட்டாக லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு சில இஷ்யூஸ் தான் என்னென்னு சொல்லியிருந்தாங்க, டைமுக்கு பே பண்ணல அப்படின்னா கால் பண்ணி டார்ச்சர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தான் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் இன்க்ரீஸ் ஆகல. நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 மந்த்ஸ் கரெக்டாக பே பண்ணேன், லாஸ்ட்டு கொஞ்ச நாள் தான் வந்து கரெக்டாக பே பண்ணல, அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லிமிட் வந்து இன்க்ரீஸ் ஆகல. இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே வந்து நிறைய பேர் ரிவ்யூஸ் கொடுத்துருந்தாங்க. அதனால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும், ஆனால் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்பவே அதிகம். நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், 10 வட்டி இருக்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து லோன் தராங்க. இது வந்து நீங்கள் பேங்க்கில் போய் எடுக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு உங்களுக்கு ஆன்லைனில் வந்து கிடைக்காது. ஒரு சில டைமில் ஒரு சில ஆப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. எப்படின்னா அவங்க வந்து கரெக்டாக பே பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க சேலரி ஸ்லிப்பு இதெல்லாம் வச்சு தான் தராங்க. ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் கம்மி அமௌண்ட்டு தான் தருவாங்க, ஆனால் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகம். பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கே அதிக அமௌண்ட் தருவாங்க, ஆன்லைனில் அந்த மாதிரி கிடையாது. இப்போ ஒரு 50,000 இருக்குதுன்னா அதே வந்து பார்த்திங்கன்னா 10 பேருக்கு 5 பேருக்கு கொடுத்து அதே வந்து பார்த்திங்கன்னா 10 வட்டி 20 வட்டின்னு சொல்லிட்டு சம்பாதிப்பாங்க. அதிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராசஸிங் ஃபீஸு, ஜிஎஸ்டி இதெல்லாம் நீங்கள் இப்போ ஒரு 2,000 எடுக்கிறீங்க அப்படின்னா 2,000 கிட்ட ப்ராசஸிங் ஃபீஸு, ஜிஎஸ்டி இந்த மாதிரியே வந்து ஆன்லைனில் வந்து பிடிச்சிடறாங்க. பிடிச்சிட்டு மீதி அமௌண்ட் தான் வருது. மீதி அமௌண்ட்டு அதுவும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே பே பண்ணுற மாதிரி இருக்கும். பே பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து பெனால்ட்டி அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஆட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு கால் பண்ணி டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. புரியுதுங்களா? உங்களால் கரெக்டாக கட்ட முடியும், நான் டைமுக்கு எடுத்து கரெக்டாக பே பண்ணிவிடுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மட்டும் ஆன்லைனில் லோன் எடுங்க. ஏன்னா உங்களுக்கு
தேவைப்படுறப்ப எடுத்துக்கலாம், நீங்கள் எடுக்கிறப்ப மட்டும்தான் பே பண்ணணும். ஏன்னா இப்போ வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க, உங்களுக்கு லோன் கிடச்சிருச்சு, அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையில்லாம் நினச்சிங்கன்னா அந்த ஆப் அப்படியே அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிடுங்க. இல்லை கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், இந்த ஆப்பில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது, இதுக்கப்புறம் நான் இந்த ஆப்பை யூஸ் பண்ண விரும்பல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் ஆப் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டா நீங்கள் வந்து எதுவுமே பண்ண தேவையில்ல. நீங்கள் வந்து அடுத்த ஆப் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை எனக்கு ஆன்லைன் லோனே தேவையில்ல நான் வெளியே கூட வாங்கிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஆன்லைன் லோன் ஆப்பே யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு சிலர் ட்ரை பண்ணிட்டுருக்காங்க, நான் நிறையவே பார்க்குறேன், நிறைய பேர் இந்த மாதிரி ஆன்லைன் லோன் ஆப் பற்றி போடுங்க கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து சொல்கிறாங்க. அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில ஆன்லைன் லோன் ஆப் ட்ரஸ்டபுள் ஆன்லைன் லோன் ஆப் தான் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வேறு எதனா டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆப்பில் உங்களுக்கு லோன் கிடச்சிச்சு இல்லை ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா இதையும் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எதுக்காக நான் சொல்கிறேன்னா உங்களுக்கு லோன் கிடைக்கல அப்படின்னா வேறு யாருக்குனா கிடைக்குதா இல்லையான்றதையும் வந்து பார்க்கலாம், ஏன்னா அடுத்து அப்ளை பண்ணுறவங்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன், உங்களுக்கு லோன் கிடைக்கலன்னா நம்ம சேனலில் நிறைய ஆப்ஸ் போட்டிருக்கோம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், வேறு எதனா டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ரிலேட்டிவ்ஸ் யாருன்னா இந்த மாதிரி ஆன்லைனில் லோன் எடுக்கணும் அப்படின்னு ஐடியா கேட்டால் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்ப்போம்.